கேரட் பீன்ஸ் கோஸ் பருப்பு தேங்காய் போட்டு பொரியல். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுன்னு வானலியை வைக்கணும். வானலியை வச்சுட்டு அதில் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பருப்பு சவுண்டு வந்தோடனே ஸ்டோவாக வச்சுட்டு அதில் கீழே வச்சுருக்க பச்சை மிளகா போ பச்சை மிளகா போட்டோடனே காய்கறி வேகிறதுக்கு ஒரு கம்ப தண்ணி ஊற்றிட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்கணும். அது கொதிக்க ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த கொதி வந்த உடனே காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுனே வந்துடணும். தண்ணி லேசாக அப்படி கொதி வந்த உடனே ஒரு ஒரு காயாக சேர்த்துங்க. பீன்ஸ் 1 கப்பு, கோஸ் 1 கப்பு, கேரட் 1 கப். போட்டு அந்த தண்ணி சன்னா சுண்டி வரும், காயும் வெந்துடும். கொஞ்சம் அப்படியே அதை மூடி போட்டு மூடி வைக்கும். 10 நிமிஷம் ஆன பிறகு வெந்திருக்கான்னு திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வேக வச்ச துவரம் பருப்பு 1 கப் இருக்குல்ல, அதை போடணும். பருப்பு போட்டு நல்லா கலரி விட்ட பிறகு துருவி வச்ச தேங்காய் 1 கப். தேங்காய் போட்டு நல்லா கலர்ன பிறகு கடைசியாக கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்க.